கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சேனலில் ஒரு சூப்பரான கலர் கிரேடிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போல ஒரு சினிமேட்டிக்கான இல்லைனா வந்து ஒரு மூடியான கலர் கரெக்ஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பட் அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி இந்த வீடியோ கிரியேட் பண்ண போகிறதில்ல, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இன்ஷாட் ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, அதாவது அலைட் மோஷன் வந்து எங்களுக்கு ரொம்பவே லேக் ஆகுது, ரொம்பவே வந்து ஹெவியான எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணோம்னா ரொம்பவே எங்களுக்கு ஆப்லாம் வந்து கிராஷ் ஆகுது. ஸோ சிம்பிளாக வந்து வேறு ஆப்பில் ஏதாவது கலர் கிரேட்ஸ் பண்ண முடியுமா, கலர் கிரேடிங் பண்ண முடியுமா, இல்லைனா வந்துட்டு ஒரு சிசி கரெக்ஷன் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்க போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து அலைட் மோஷனில் எடிட் பண்ணிட்டு கூட பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிசி வந்து அப்ளை பண்ணலாம். பேசிக்கான ஃபில்டர்ஸ் நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து யூஸ் பண்ணி எப்படி ஆல்டர்னேட் பண்ணி பர்ஃபெக்டாக சூப்பராக மாற்றுறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே போல் இன்ஷாட்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர் கரெக்ஷன் வீடியோஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். நான் இதே போல் செப்பரேட் வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஷாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் தேவையான ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சினிமேட்டிக் கலர் கிரேடிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு நேச்சர் ஓரியன்டான வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சிசிஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லவ் எடிட்ஸ் கூட இந்த மாதிரி சிசிஸ் வந்து லைட் வெயிட்டடாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதே போல் பேடாஸ் எடிட்டுக்கு வேணும்னாலும் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குமே வந்து நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவுக்கு கலர் கிரேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கிளிப்பை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா எஃபெக்ட், ஃபில்டர், அட்ஜஸ்ட் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்காக நம்ம வந்து கலரிங் பண்ணுவோம்ல அலைட் மோஷனில், ஸோ அதே போல் கலரிங்ஸ் வந்து இதுலேயுமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா நம்ம அலைட் மோஷனில் யூஸ் பண்ணுற எல்லா எஃபெக்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும். ஸோ நமக்கு தேவையானதை ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பேசிக்காக வந்து என்ன பண்ண போகிறோம்னா வீடியோ வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குது, ஸோ வந்து லைட் வந்து கூட்டிக்கலாம். ஒரு லைட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ லைட்னஸ் வந்து 10 வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு மேனுவலாக நீங்கள் வந்து ரேண்டமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் கூட போதும், உங்கள் வேல்யூஸ்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படி அவசியம் கிடையாது. ஸோ கான்ட்ராஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு வந்து கூட்டிக்கலாம், ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிஃப்ரென்ஸ் கூட வந்து செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ வார்ம்த் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க, டின்ட் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ சேச்சுரேஷன் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கூட்டிக்கலாம். ஸோ சேச்சுரேஷன் கூட்ட போது உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் நம்ம வந்து ஒரு சினிமேட்டிக் இல்லைனா மூடி பண்ணுறதுனால கொஞ்சோன்னு வந்து சேச்சுரேஷன் கூட்டிக்கோங்க, லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஹைலைட் இருக்கும். ஸோ ஹைலைட் வந்து கொஞ்சமாக கூட்டிக்கிட்டு ஷேடோஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகே. ஒரு ஷேடோ பார்த்தீங்கன்னா ஒரு -10 வந்து வச்சுக்கோங்க, ஓகே ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் இருக்கும், அதை எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. விஜினேட் வந்து லைட்டாக வந்து கூட்டிக்கோங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு விஜினேட் யூஸ் பண்ணுறது. ஸோ லைட்டாக வந்து கூட்டிக்கோங்க, ஒரு 4 வந்து வச்சுக்கலாம், ஓகே ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்பன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஷார்பன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூட வச்சுக்கலாம், பட் ஒரு 20 வந்து வச்சுக்கோங்க ஷார்பன், ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா பேசிக்கான கலரிங் வந்து நம்ம பண்ணிட்டோம், ஓகேவா? பர்ஃபெக்டாக. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா HSL அப்படின்னு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் கரெக்ஷன் பண்ணுறதுல ரொம்பவே முக்கியமானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ் அப்படின்னு வந்து மூணு எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காக இது வந்து என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து எந்த கலரை வந்து கூட்டுறீங்களோ அதோட, அதாவது வீடியோவில் என்ன கலர் டாமினெண்ட்டாக இருக்குதோ. ஸோ இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஸோ இப்போ எல்லோ கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் வந்து இப்படி மேலே கொண்டு போகிறேன். ஸோ அப்படிங்கும்போது அந்த எல்லோ கலரில் இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் வந்து உங்களால் பண்ணிக்கிற முடியும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் வந்து தேவைப்படலையோ அதை வந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த எல்லோ இருக்குதுல்ல, ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஆரஞ்சாக கூட மாற்றிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இதே என்ன பண்ணுறேன்னா சேச்சுரேஷனில் போயிட்டு அதை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆயிரும். ஸோ எனக்கு எந்த கலர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து செட் பண்ண போகிறீங்க. ஸோ கலர்ஸ் வந்து இதே போல் மூணு இது இருக்குதுல்ல. ஸோ பேசிக்கான கான்செப்ட் தான், உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்கள் கூட்ட போகிறீங்க, தேவையான கலரை வந்து குறைக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம அலைட் மோஷனில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் கலர் இல்லைன்னா வந்து ஸ்பாட் கலர் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவோம், அதை வந்து இங்கே சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், ஓகே. இந்த கலருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் வந்து க்ரீன் வந்து கொஞ்சம் ப்ரிடாமினாக இருக்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம் சேச்சுரேஷனில். ஸோ ஹியூலையுமே பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து கொஞ்சமாக வந்து கூட்டிக்கோங்க, ஓகே.
லூமின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கூட்டிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ நான் வந்து கரெக்டான ஒரு இடத்த செட் பண்ணிக்கிறேன். ஓகே இந்த ஃப்ரேம் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு லுக்குக்கு வேணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸோ இது இது அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த ட்ரெஸ் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பேசிக்காக இருக்கிற கலர் இருக்கட்டும் இதில். ஓகே இந்த ஃபோர்த் பாரை பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லைக் ஒரு ப்ளூ கலர் மாதிரி வந்து மாறிடும். ஸோ சேச்சுரேஷனை பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷனை அதை வந்து கூட்டிக்கோங்க. லூமினஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ ஆப்ஷனை வந்து ஃபுல்லாகவே டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ராவாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து கலர் கிரேட் வந்து போட்டோம், ஒரு சினிமேட்டிக் லுக் வந்து கொண்டு வந்துட்டோம்னே சொல்லலாம். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து பேக் வந்துக்கோங்க. ஸோ டிக் மார்க் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் போங்க. அந்த ஃபில்டர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சினிமா 1, சினிமா 2 இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சினிமா 5 அப்படின்னு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நான் ஜஸ்ட் பிஃபோர் ஆஃப்டர் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ சினிமா 5 வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து சினிமா 2 கூட ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் சினிமா 5 வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சூப்பரான ஒரு சினிமேட்டிக் கலர் கிரேட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். நீங்கள் வந்து அலைட் மோஷனை பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ மேனுவலாக நம்ம நிறைய இது பண்ண வேண்டியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டுமே போதும், ரொம்பவே சூப்பரான கலரிங்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், கிளியராக பார்க்க முடியும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு எது தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அழகாக வந்து கலர்ஸ் வந்து மாற்றிக்கலாம். ஓகே பெர்ஃபெக்ட். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா நீங்களுமே வந்து சிம்பிளாக வந்து கலர் கிரேட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த டியூட்டோரியல்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது, அதாவது இன்ஷாட்டில் கலர் கிரேட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதே போல் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பேடாஸ் சிசிஸ் இந்த மாதிரி இஎஃப்எக்ஸ் ரிலேட்டடான சிசிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மேக் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பர் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பஸ் பண்ணி அவங்க செட் பண்ணிக்கோங்க. இது போல் சூப்பரான வீடியோஸ் டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை ஆற்றி வந்து பார்க்குறேன். அதுவரை டாடா, பை பை, சி யூ.